सकनोभवतु सकनौ भुनक्तु सकवीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः ॐ शान्ति शान्ति शान्तिः। ஜீவயாத்ரா என்கின்ற நூல் நாம் இப்பொழுது விசாரத்திற்கு எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். இந்த நூல் ஞானானந்த பாரதி என்பவர் எழுதினார். இவர் ஸ்ருங்கேரி மடத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு சந்நியாசி. அவராக எழுதிய நூல் இது. இந்த நூலில் நம்முடைய வாழ்க்கையையே ஒரு பயணமாக கற்பனை செய்து சாதனைகளை படிப்படியாக கொடுக்கின்றார். சங்கராச்சாரியார் சாதன பஞ்சகம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கின்றார். அதில் ஆன்மீக வாழ்க்கையில் சாதகர்களுடைய சாதனைகளை படிப்படியாக கூறியிருக்கின்றார். அதேபோல்தான் இங்கும் ஆசிரியர் படிப்படியாக சாதனைகளை கூறுகின்றார். ஆகவே கிட்டத்தட்ட இந்த நூல் சாதன பஞ்சகத்திற்கு நிகராகின்றது. அதேபோல்தான் ஆசிரியர் சாதனைகளை முறைப்படுத்தி கொடுக்கின்றார். உபனிஷத்தை நாம் படித்தால் சாதனைகள் படிப்படியாக இருக்காது, ஆங்கு ஆங்கு இருக்கும். சில உபநிஷத்தில் எடுத்தவுடன் ஞானம் பேசப்படும், கடைசியில் சாதனம் வரும். ஆகவே முதலில் ஞானத்தை அடைந்து பிறகு சாதனையை பின்பற்ற வேண்டும் என்பது பொருள் அல்ல. உபநிஷத்தில் முறையாக இருக்காது. காரணம், உபநிஷத்தினுடைய மைய கருத்தோ ஞானத்தை கொடுப்பது, ஈஸ்வரனை பற்றியும் ஜீவனை பற்றியும் அறிவை கொடுத்தல். அந்த அறிவை அடைவதற்கான தகுதிகளை உபனிஷத் பேசும், ஆனால் முறையாக பேசாது. பிறகு சம்பிரதாயத்தில் வந்த மகான்கள் என்ன செய்வார்கள்? உபனிஷத்தில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்கள், அதை அடைய வேண்டுமென்றால் அதற்கு தகுந்த சாதனைகள், இவைகளை முறைப்படுத்தி சொல்வார்கள். அந்த நூல்களுக்கு பிரகரண கிரந்தம் என்று பெயர். பிரகரண கிரந்தம் என்றால் வேதாந்தத்தில் பேசப்பட்டுள்ள கருத்துக்கள் அனைத்தையும் முறைப்படுத்தி சொல்கின்ற நூல். அந்த விதத்தில் இது ஒரு எளிமையான, அதே சமயத்தில் அழகான ஒரு பிரகரண கிரந்தம். இந்த நூலுக்கு ஆசிரியர் கொடுத்த தலைப்பு ஜீவ யாத்ரா. யாத்ரா என்றால் பயணம், ஜேர்னி, பயணம். ஜீவ என்றால் ஜீவர்கள், குறிப்பாக மனிதர்கள். ஜீவதி இது ஜீவக, இங்கு குறிப்பாக மனிதர்களை சொல்லும். ஆகவே ஜீவ என்றால் மனிதன், யாத்ரா என்றால் பயணம். இங்கு மனிதனுடைய வாழ்க்கையையே ஆசிரியர் பயணமாக கற்பனை செய்கின்றார். நம்முடைய வாழ்க்கையே ஒரு பயணமா? இந்த பயணத்தில் எங்கு செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், இவைகளையெல்லாம் ஆசிரியர் கொடுக்க இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயணத்தை மேற்கொள்வோம். இது நம்முடைய வாழ்க்கைக்குள் வருகின்ற சம்பவங்கள், நிகழ்ச்சி. ஒரு பயணத்தை ஒருவன் மேற்கொள்ள வேண்டுமென்றால் முதல் நிபந்தனை என்ன? நாம் எங்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் அடுத்த பேச்சே பேச முடியும். முதல்ல எங்காவது போகலாமா, எங்கு செல்ல வேண்டும்? உதாரணமாக ரிஷிகேஷ் அல்லது ஹரித்வார், கங்கோத்ரி, இப்படி ஒரு யாத்திரைக்கான ஸ்தலம் இருக்கின்ற, நாம் முடிவு செய்கின்றோம் இந்த இடத்திற்கு செல்லலாம். ஆகவே நம்முடைய சாதாரண வாழ்க்கைக்குள் இருக்கின்ற பயணம் என்று ஒன்று நடைபெற வேண்டுமென்றால் முதல் நிபந்தனை எங்கு செல்ல வேண்டும்,
அதை நாம் இப்பொழுது சாத்தியம் என்ற வார்த்தையில் பயன்படுத்தலாம். இந்த இடத்தை நான் அடைய வேண்டும் என்று நிச்சயம் செய்ய வேண்டும். சாத்திய நிச்சயக, சாத்திய நிச்சயம் என்றால் இந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்பது முதல் நிபந்தனை. இரண்டாவது எதை பற்றி பேசுவோம்? உதாரணமாக நாம் கங்கோத்திரிக்கு செல்லலாம் என்று முடிவு செய்து விட்டோம். அந்த இடத்திலிருந்து தான் கங்கையானது உற்பத்தியாகி வருகின்றது. அந்த இடத்திற்கு செல்லலாம் என்று முடிவு செய்ததற்கு பிறகு அடுத்த கேள்வி நம்மிடம் என்ன? எப்படி அந்த இடத்திற்கு செல்லுதல்? ராமேஸ்வர எக்ஸ்பிரஸ் ஏறி உட்கார்ந்து அங்கே போயிடலாமான்? அந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் அதற்கு தகுந்த சாதனையை பின்பற்ற வேண்டும். அது இரண்டாவது நிபந்தனை. ஒரு பயணம் என்று நடக்க வேண்டுமென்றால் முதலில் சாத்தியத்தை நிச்சயம் செய்ய வேண்டும். இரண்டாவது நிச்சயம் செய்ய வேண்டியது சாதனம். சாதனம் என்றால் மார்க்கம், எதன் மூலமாக சென்றால் நான் விரும்புகின்ற சாத்தியத்தை அடைய முடியும் என்பது இரண்டாவது. இந்த இரண்டு மட்டும் போதுமா? இப்படி செல்ல வேண்டும், இந்த மார்க்கத்தில் செல்ல வேண்டும், இங்கு செல்ல வேண்டும் என்று மட்டும் இருந்தால் போதாது. மூன்றாவது நிபந்தனை, இந்த பயணத்தை மேற்கொள்கின்றான் அல்லவா, அவன் சில ஏற்பாடுகள் தயார் செய்ய வேண்டும், தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த பயணியானவன் சில ஏற்பாடுகள் செய்து தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி என்றால், நம்ம வந்து கங்கோத்திரிக்கு போகலாம் என்று முடிவு செய்து விட்டால் முதல்ல எதை சம்பாதிக்கணும்? சொற்ற எடுத்து சம்பாதிக்கணும். என்ன, இந்த மெட்ராஸ்லையெல்லாம் அதெல்லாம் நம்ம வச்சுருக்க மாட்டோம். அதற்கு தகுந்த உடை, அங்கு எப்படி ஆகாரம் இருக்கும், அதற்கு தகுந்த பொருள்கள், இவைகளையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், சேகரித்து பயணியை தயார் செய்து கொள்ள வேண்டும். பிறகு ட்ரெயினில் போகணும்னு சொன்னால் அதுக்கு தகுந்த சாப்பாடு இதையெல்லாம் பேக் பண்ணுறது, இப்படியெல்லாம் பயணியை தயார் செய்வது அடுத்த கட்டம். இந்த மூன்றும் சரியாக பிளான் பண்ணாதான் பயணம் வந்து ஒழுங்காக நடக்கும். சில பேர் டூர் கூட்டிகிட்டு போவாங்க, உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம், ஒரு பிளானும் இருக்காது ஆனால் போயிட்டு வந்துடுவோம். அதுதான் கடவுள், அந்த இடத்துல தான் கடவுளை நம்ம நம்பணும். சில பேர் வந்து மிக மிக சிந்திச்சு ஒவ்வொரு இடத்துலையும் எங்கே எந்த நேரத்தில் போகணும், எப்படி போகணும்னு பயணத்தை சிந்தித்து மேற்கொள்வார்கள். அவர்களுடைய பயணம் எப்படி இருக்கும், வெற்றிகரமாக அமையும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பயணம் செய்தாலும் கூட முதலில் பயணம் என்று ஒன்று ஏற்படுவதற்கு எங்கு செல்லுதல் என்ற நிச்சயம், எப்படி செல்லுதல் என்ற நிச்சயம், எப்படிப்பட்டவனாக செல்லுதல் என்ற நிச்சயம். பயணி, இவன் பயணிக்கு வந்து சாதகன்னு சொல்லலாம், சாதகனை பற்றிய நிச்சயம் அல்லது ப்ரிப்பரேஷன், சாதனையை பற்றிய நிச்சயம், சாத்தியத்தை பற்றிய நிச்சயம் ஒரு பயணத்திற்கு அடிப்படை. இது வந்து நம்ம லோக்கலில் செய்கிற பயணம். இப்போ இங்கே ஆசிரியர் என்ன சொல்கிறார், நம்முடைய வாழ்க்கையே பயணம்னு சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையே பயணம் என்றால் இந்த உடல் என்ற வாகனத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போ இந்த உடலை வந்து வாகனமாக நம்ம கற்பனை பண்ணுவோம். இந்த உடல்ங்கிற கார் அல்லது ஒரு வாகனத்தில் பயணம் செய்கிறோம். அதற்கு பெட்ரோலாக இருக்கிறது காலம். காலம் என்கின்ற ஒரு இந்தனம், இந்தனம் என்றால் பெட்ரோல். அந்த காலம்ங்கிற பெட்ரோலில் அல்லது எண்ணெய்னு சொல்லுவோமே, காலம்ங்கிற எண்ணெயை ஊற்றி இந்த உடல்ங்கிற வாகனத்தில் செஞ்சு பயணம் செய்து கொண்டு இருக்கின்றோம். ஒரு ஆங்கில பழமொழி ஒன்று படித்தேன், அதாவது வாழ்க்கை என்கின்ற இந்த பாத்திரத்தில் எண்ணெய் குறைவாக இருக்கின்றது, இரவு அதிகமாக இருக்கின்றது. இப்போ லைஃப் என்கின்ற ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் குறைவாக இருக்கான் ஆனால் இரவோ அதிகமாக இருக்கின்றது என்று காலத்தினுடைய பெருமையை அந்த ப்ராவர்ப் சொல்கின்றது. அப்படி நம்மளுடைய வாழ்க்கையே பயணம் என்றால் நம்முடைய பிராரப்த கர்ம அல்லது நமக்கு இருக்கின்ற ஆயுள்தான்
நமக்கு வந்து இந்த நம் வாழ்க்கையை நடத்த பயணம் மேற்கொள்வதற்கு காரணமாக இருக்கின்றது. இந்த பயணத்தை ஒருவன் வெற்றிகரமாக முடிக்க வேண்டுமென்றால் இங்கு ஆசிரியர் சொல்ல போகிறார், சாத்தியம் என்ன, எப்படிப்பட்ட சாதனையை பின்பற்ற வேண்டும், எப்படிப்பட்ட சாதகனாக இருக்க வேண்டும், இதையெல்லாம் ஆசிரியர் கூற இருக்கின்றார். ஆகவே வாழ்க்கை ஒரு பயணம் என்றால் அந்த பயணம் வெற்றி அடைய வேண்டுமென்றால் முதல் நிபந்தனை என்ன, நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியம் என்ன, எதை நாம் அடைய வேண்டும், எதை அடைந்தால் பயணமானது முடிவடையுமோ அதை நாம் நிச்சயம் செய்ய வேண்டும். இந்த முதல் ஸ்லோகத்தில் இரண்டு கருத்தை ஆசிரியர் கொடுக்கின்றார். ஒன்று, ஒரு மனிதனுடைய சாத்தியம் என்ன என்று அறிமுகப்படுத்துகின்றார். இதுதான் முதல் கருத்து ஆசிரியர் பேசுவது. இரண்டாவது கருத்து என்னன்னு பிறகு பார்ப்போம். இப்போ இந்த முதல் ஸ்லோகத்தில் ஆசிரியர் என்ன அறிமுகப்படுத்துகின்றார், ஒவ்வொரு ஜீவராசியினுடைய சாத்தியம் என்ன என்று அறிமுகப்படுத்துகின்றார். இப்பொழுது ஸ்லோகத்தை படிப்போம், பிறகு விசாரம் செய்வோம். நித்யானந்த சுகம் பதம் சுவிமலம் ப்ராப்தும் சமீகாயுதாஹ சர்வே ஜென்ம ப்ருத சதா வ்யசனினஹ. தத் ஸ்தான சம்மார்கனே ஏவம் சத்யபி சாத்ய சாதன யுகம். சம்யங் ந ஜானந்தி தே ந ப்ராப்தா அதுனாபி சௌக்ய பதவீம். ஸ்வாபீஷ்ட ரூபாம் யதஹ ஆசிரியர் முதலில் ஒரு மனிதன் அடைய வேண்டிய சாத்தியம் என்ன என்று அறிமுகப்படுத்துகின்றார். அவர் அறிமுகப்படுத்துவதற்கு முன் நாம் நிச்சயம் செய்வோம், விசாரத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அடைய வேண்டிய சாத்தியம் என்ன. வாழ்க்கை என்பது பயணம் என்றால் நம்முடைய பிராரப்த கர்ம அல்லது ஆயுள் முடிவதற்குள் நாம் வாழ்க்கையில் எதை அடைய வேண்டும், பயணம் என்றால் எதை அடைந்ததற்கு பிறகு மீண்டும் பயணம் செய்வதில்லையோ அதைத்தான் அடைய வேண்டும். இப்போ சென்னையிலிருந்து நாம் டெல்லிக்கு வந்து போகலாம்னு நிச்சயம் பண்ணி ரயில் ஏறியிருக்கோம். என்ன பண்ணுவோம், இடையில இறங்கி ஏறுவோம். இப்போ நாகப்பூரில் போய் இறங்குறோம்னு வச்சுக்குவோம். இப்போ ட்ரெயினை விட்டு நம்ம இறங்குறது நிரந்தரமாக இறங்குறதல்ல, இறங்கி அங்கிருக்கிறத எல்லாம் வாங்கி சாப்பிட்டு மீண்டும் ஏறிக்கிறதுக்கு. இப்படி ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் சில பேர் அந்தந்த ஊரில் இருக்கிறத வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்படுவார். அப்போ எல்லாம் என்ன செஞ்சிட்ருப்போம், ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் இறங்கி ஏறுவோம். அந்த பயணங்களெல்லாம் எப்படி இருக்கும், முடியாத பயணங்களாக இருக்கும். அதான் சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா, பயணங்கள் முடிவதில்லை, அலைகள் ஓய்வதில்லைன்னு சொல்லி. அப்படி பயணமெல்லாம் முடியவே முடியாது. பிறகு டெல்லி போனால் தான் அப்போதைக்கு பயணமானது முடிவடைகிறது. அதே போல் பயணம் என்று சொன்னால் அது முடிவடைகிறது தான் அந்த பயணத்தினுடைய லட்சியம் அல்லது தாத்பரியம். அப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சாத்தியம் என்றால் அடைய வேண்டியது, அடைய வேண்டியது என்ன என்றால் அது என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் அது என்னவாக இருக்க வேண்டும் என்றால்
எதை அடைந்தால் அதற்கு மேல் அடைய வேண்டியதில்லையோ அதுவாகத்தான் இருக்க வேண்டும். அது என்னவோ இருக்கட்டும், ஆனால் எதை நாம் அடைந்து அதுதான் அதற்கு மேல் அங்கே அடைகிறதுக்கு ஒன்றும் கேட்கக்கூடாது, அதுதான் சாத்தியமாக இருக்க வேண்டும். அப்படி பார்த்தால் ஒவ்வொரு மனிதரிடமும் நம்ம கேட்கலாம், இப்போ உனக்கு என்ன சாத்தியம்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமான சாத்தியத்தை சொல்லுவார்கள். இப்போ ஒரு மாணவனிடம் போய் கேட்டால் உனக்கு என்ன சாத்தியம்னு சொன்னால் மேக்ஸிமம் அவனுக்கு என்ன சொல்ல தெரியும், பாஸ் மார்க் வாங்க முடியாதவன் பாஸ் மார்க் வாங்கணும்னு சொல்லுவான், 70 மார்க் வாங்கிட்டு இருக்கிறவன் 80 சொல்லுவான், 90 வாங்குறவன் 100 வேணும்னு சொல்லுவான், பாஸ் பண்ணணும் படிக்கணும். படித்து முடித்தவனிடம் உன்னுடைய சாத்தியம் என்னன்னு கேட்டால் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்சதுக்கப்புறம் சாத்தியம்னா நல்ல வாழ்க்கை அமையணும், அதுக்கப்புறம் சாத்தியம் முடியுதா அதுக்கப்புறம் தான் பெருசாகும், அவனுடைய குழந்தைக்கு சாத்தியம், பிறகு பேரன், இப்படியே போயிட்டே இருக்கின்றது. இப்போ ஒவ்வொரு மனிதனிடம் கேட்டால் ஒவ்வொரு சாத்தியத்தை சொல்கின்றார்கள், பிறகு என்ன சொல்வார்கள், எனக்கு வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களையெல்லாம் அடைதல் தான் சாத்தியம். ஒரு வீடு, அட்லீஸ்ட் ஒரு ஃப்ளாட், மெட்ராஸில் வீடெல்லாம் இனி நினைக்க முடியாது, ஒரு தொந்தரவில்லாத எனக்கு ஒரு வீடு வேணும், பிறகு பொருள் வேணும், வாகனம் வேணும், வாழ்க்கைக்கு மினிமம் இவைகளெல்லாம் சாத்தியம் என்பார்கள். பிறகு அதோடு நின்று விடுவார்களா என்றால் கிடையாது, என்டர்டெயின்மெண்ட் ஒன்று இருக்கே, டிவி வீடியோ இல்லாமல் எப்படி இருக்க முடியும், ஆகவே அதெல்லாம் கொஞ்சம் வேண்டும். ஏன்னா கவர்மெண்ட்டு பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸுக்காக எத்தனையோ செலவு செய்கிறார்கள், இந்த விளையாட்டுங்கிறது இல்லாமல் யார் கஷ்டப்படுறான்னு சொன்னால் மனிதனுக்கு உணவு மட்டும் கொடுத்தால் நிறைவு அடைய மாட்டான், அந்த கழிப்பு அதற்கும் மனிதன் ஆசைப்படுகின்றான், ஆகவே விதவிதமான பொருள்களை சேகரித்து கொண்டே இருக்கின்றான். ஆஸ்திகர்களாக இருப்பவர் என்ன சொல்வார்கள், எனக்கு வந்து இந்த ஜென்மத்திலே மட்டும் இப்படி பெற சூழ்நிலை இருந்தால் போதாது, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் அப்பவும் பணத்தோடு பிறக்கணும், நல்ல சூழ்நிலை வேண்டும், ஆகவே கொஞ்சம் தானம் பண்ணி புண்ணியத்தை சேர்த்து என்ன செய்வோம், அடுத்த பிறவிகளையும் இதே மனுஷ ஜென்மம் இதே சௌகரியமான சூழ்நிலையில் பிறக்கிறதுக்கு இப்போவே தளம் போடலாம் என்று நினைப்பார்கள். ஆகவே மனிதனுடைய சாத்தியம் விதவிதமான சாத்தியங்களாக இருக்கின்றது, அவரவர்களுக்கு அந்தந்த நேரத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதிலிருந்து விடுதலை அடைகிறது தான் சாத்தியமாக தெரியும். இப்போ ஒருவருக்கு வந்து ரொம்ப தலைவலிச்சிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோம், அவர்கிட்ட போய் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் முதல்ல இந்த தலைவலி போகணும்னு கேட்பார், அதற்கு பிறகு மீதியை யோசிக்கலாம், தலைவலி போனதுக்கப்புறம் என்ன கேட்பார்கள், நல்ல சினிமா பார்க்கணும் அல்லது வேற ஏதாவது. அப்படி முதல் சாத்தியம் எனக்கு வந்து என்ன பிரச்சனைகள் துக்கம் இருக்கோ அதை நிவர்த்தி அடையணும், பிறகு சுகமானது எனக்கு தேவை என்று கேட்டு சொல்லிக்கொண்டே செல்வார்கள். இந்த சாஸ்திரமானது என்ன செய்கின்றது, முதலில் மேலோட்டமாக நம்முடைய சாத்தியத்தை நான்காக பிரிக்கின்றது. அது உங்களுக்கு தெரிந்த கருத்து தான், நான்குன்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், கியூஸ் புரோகிராம், புருஷார்த்தம், அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்கிறமே, தர்மார்த்த காம மோக்ஷக, இவைகளை மேலோட்டமாக சாஸ்திரம் ஆரம்பத்தில் பிரிக்கின்றது. என்னவென்று பிரிக்கின்றது, ஒருவனுக்கு முதல் பொருள் தேவை, பிறகு இன்பத்திற்கான பொருள் தேவை, பிறகு புண்ணியம் தேவை, பிறகு அப்படியே சத்தம் இல்லாமல் மெதுவாக மோக்ஷம்னு சொல்லுது. இந்த மோக்ஷம்னு சொல்லும்போது சாஸ்திரமே கொஞ்சம் குரலை குறைச்சிக்குது, என்ன மோக்ஷம்னு சொன்னால் ரொம்ப பேர் பயந்துக்கிறாங்களே. ஆகவே அறம் பொருள் இன்பம் வீடு என்று பிரிக்கின்ற, பிறகு அதையும் சற்று நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் இந்த அறம் பொருள் இன்பம் வீடுங்கிறதுல அறம் பொருள் இன்பத்தையும் நாம் நீக்கிவிட்டு ஒரு மனிதனுடைய சாத்தியம் என்னவென்றால் மோக்ஷம் அல்லது வீடு, இதுதான் எல்லாருடைய சாத்தியம். எல்லாருடைய சாத்தியம் மோக்ஷம் என்று சொல்கிறீர்களே, ஒருவரிடம் போய் கேட்டால் உனக்கு மோக்ஷம் வேணுமான்னு கேட்டால் என்ன சொல்வார்கள் தெரியுமோ, இப்போதைக்கு வேண்டாம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் பார்கள், எனக்கு எத்தனையோ படிக்கிற வேலை இருக்குது, பொறுப்புகள் இருக்குது, பிறகு பார்த்துக்கலாம் என்று சொல்வார்களே என்றால் அவர்கள் உண்மையில் விரும்புவது மோக்ஷம்தான், ஆனால் மோக்ஷத்தை தான் விரும்புகின்றோம் என்று தெரியாமல் இருப்பதனால் மோக்ஷத்தை வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஆகவே
உண்மையில் ஒரு மனிதனுடைய சாத்தியம் மோக்ஷம். இந்த மோக்ஷங்கிற சொல்ற வார்த்தையில சில தவறான எண்ணங்களும் கலந்துள்ளது. ஆகவே ஆசிரியர் வந்து மோக்ஷங்கிற வார்த்தையை இங்க பயன்படுத்தாம ஆனந்தம் அல்லது சுகம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். அது எப்படிப்பட்ட சுகமா? முதல் வரியிலேயே சாத்தியத்தை அறிமுகப்படுத்துறார், நித்யானந்த சுகம் பதம். இங்கு பதம் என்றால் சாத்தியம், பதம் என்றால் அடைய வேண்டியது. பத்யதே இதி பதம், எது நம்மால் அடையப்படுமோ அந்த சாத்தியத்தை ஆசிரியர் பதம் என்ற வார்த்தையில சொல்றார். இப்ப முதல் வரி எப்படி அறிமுகப்படுத்துகின்றார்? பதம், பதம் என்றால் வாழ்க்கையில் அடைய வேண்டிய சாத்தியம், அதாவது நாம் பயணத்தை மேற்கொண்டு அடைய வேண்டிய முடிவு. அந்த பதம் என்ன? நித்திய ஆனந்த சுகம், நித்தியமான ஆனந்தமான சுகம். ஆனந்தம் சுகம் ஒரே பொருள். ஆனந்தம் என்கின்ற சுகம் இதுதான் பதம். பதம் என்றால் சாத்தியம். இங்க ஆசிரியர் என்ன சொல்றார்? நம் ஒவ்வொரு மனிதர்களுடைய சாத்தியம் என்னவென்றால் மோக்ஷம். மோக்ஷம் என்பதற்கு நித்திய ஆனந்த சுகம் அல்லது ஆனந்தம் சுகம் இதுதான் நம்முடைய சாத்தியம். இப்ப இதை சொன்னோம் அப்படின்னு சொன்னா யாராவது எதிர்த்து சொல்ல முடியுமா? உனக்கு சுகம் வேண்டுமா அல்லது துக்கம் வேண்டுமான்னு கேட்டால் யார் துக்கத்தை தேர்ந்தெடுப்பார்கள்? இப்போ யாராவது ஒரு குதர்க்கத்துக்காக இல்லை எனக்கு துக்கம்தான் வேணும்னா நம்ம என்ன சொல்லலாம் தெரியுமா? உனக்கு துக்கம்தான் வேணும்னா அப்படியாவது நீ சந்தோஷமாக இருப்ப, அதனால தான் நீ துக்கத்தை தேர்ந்தெடுப்பாய். ஆகவே அந்த சந்தோஷம் ஆனந்தம் சுகம் என்பதுதான் எல்லா ஜீவராசிகளினுடைய, குறிப்பாக இங்க மனிதர்களுடைய சாத்தியம். இங்கு சாத்தியம் என்றால் பதம். அது எப்படி சொல்கிறீர்கள் சுகம்தான் மனிதனுடைய லட்சியம் என்றால்? இதை ஒரு நியாயத்தின் மூலமாக நிச்சயம் செய்யலாம். அன்வய வெதிரேக நியாயம் என்று சாஸ்திரத்தில் ஒரு நியாயம் பேசப்படுகின்றது. அன்வய வெதிரேக நியாயம் என்றால் ஒரு பொருள் இருக்கின்றது, அந்த பொருளை நான் விரும்புகின்றேனா அல்லது அந்த பொருளினால் கிடைக்கின்ற சுகத்திற்காக அந்த பொருளை விரும்புகின்றேனா என்ற ஒரு நியாயத்தை பயன்படுத்தி நாம் என்ன முடிவுக்கு வரலாம்? ஒவ்வொரு மனிதனும் சுகத்தை தான் விரும்புகின்றான் என்ற முடிவுக்கு வரலாம். இப்போ அந்த நியாயத்தை நாம் சேர்த்தலாம். ஒரு மனிதன் சொல்கின்றான் எனக்கு ஒரு பொருள் தேவை என்று. நான் என்ன பொருள்னு சொல்லலை, அவரவர்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம். பொதுவாக ஒரு பொருளை அவன் விரும்புகின்றான். அது மனிதனாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், மற்ற ரிலேஷன்ஷிப் உறவாக இருக்கலாம். எனக்கு ஒன்று வேண்டும் என்று ஒருவன் நினைக்கின்றான். அப்படி நினைக்கும் பொழுது அந்த பொருளையோ மனிதனையோ அவன் விரும்புகின்றானா அல்லது அதனிடமிருக்கின்ற சுகத்தை விரும்புகின்றானா? இந்த விசாரம் செய்தால் சுகம் என்பது அந்த பொருளிடமிருந்து வரும் வரை இவன் அந்த பொருளை தன்னிடம் வைத்திருப்பான். எப்பொழுது அந்த பொருளானது சுகத்தை கொடுக்க நிறுத்துகின்றதோ அப்பொழுதே அந்த பொருளை தியாகம் செய்து விடுவார்கள். அது இயற்கை, தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். மனிதர்கள் தியாகம் செய்து விடுவார்கள். ஆகவே நான் பொருளை விரும்புகின்றேனா, அந்த பொருளினால் நான் நினைக்கின்ற சுகத்தை விரும்புகின்றேனா என்றால் நாம் சுகத்தை தான் விரும்புகின்றோம், பொருளை யாரும் விரும்புவதே கிடையாது. அல்லது பொருள் அதில் சுகம் கிடையாது, அது வேறு கருத்து. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பொருளை, ஒவ்வொரு உறவை, ஒவ்வொரு நட்பை, ஒவ்வொரு சம்பந்தத்தை நாடும் பொழுது அவன் எதிர்பார்ப்பது அந்த பொருள் அல்ல. அவன் முடிவு செய்து விட்டான், இந்த பொருளோடு நான் சம்பந்தம் வைத்தால் எனக்கு சுகம் வரும். ஆகவே சுகத்திற்காகத்தான் பொருளானது விரும்பப்படுகின்ற. எந்த நிமிடம் அல்லது எந்த வினாடி அந்த பொருளானது
துக்கத்தை கொடுக்கின்றதோ அப்பொழுது நாம் என்ன செய்கின்றோம், அந்த பொருளை நாம் விட்டு விடுகின்றோம். ஆகவே இன்பத்தை கொடுக்கும் வரை அந்த பொருள் மீது பற்று, இன்பம் அது கொடுக்கவில்லை என்றால் பொருள் மீது பற்றில்லை, இதுதான் நியாயம். அது இருக்கும் வரை அதை நாடுகின்றேன், அது இல்லை என்றால் அதை நாடவில்லை, இதிலிருந்து அதை நாடுவது அந்த இன்பத்திற்காக. இதுதான் அன்வய விதிரேக நியாயம். இது வந்து சமஸ்கிருதத்தில் சொன்னால் பெருசாக தெரியுது, அனுபவத்தில் நடந்து கொண்டு இருப்பது தான். இப்போ இரண்டு நண்பர்கள் இருக்கிறார்கள், ரொம்ப நாள் நண்பர்களாகவே இருப்பார்கள், 20 வருஷமாக நண்பர்களாக இருப்பார்கள், திடீர்னு பகைவர்களாக மாறிவிட்டார்கள். காரணம் என்ன, முன் அவனுடைய இருப்பில் எனக்கு ஒரு சந்தோஷம், உண்மையில் நான் நண்பனை விரும்பவில்லை, அவன் இருந்தால் எனக்கு அதில் சந்தோஷம், ஆகவே அவனை விரும்புகின்றேன். அப்போ அவனை நான் விரும்பலை, அவனுடைய பிரசன்ஸில் எனக்கு சந்தோஷம். எந்த நேரத்தில் அவனுடைய கருத்தும் என்னுடைய கருத்தும் வேறுபட்டு அவனுடைய இருப்பில் எனக்கு சந்தோஷம் இல்லையோ அப்பொழுதே என்னால் அவன் துறக்கப்படுகின்றான். அதே போல தான் மற்றவர்களும் நம்மை செய்வார்கள். இதிலிருந்து யாரும் எதையும் யாரையும் நேசிப்பதில்லை, எல்லோரும் விரும்புவது ஆனந்தம் அல்லது சுகம், அந்த சுகத்தை தான் விரும்புகின்றார்கள். இனி அடுத்த கேள்வி, இந்த சுகம் எப்படிப்பட்ட சுகமாக ஒரு மனிதன் விரும்புகின்றான் என்றால், இரண்டு விதமான சுகம் இருக்கின்றது. ஒரு விதமான சுகம் வந்து செல்வது, கொஞ்ச நேரம் நமக்கு இருக்கும் சென்றுவிடும். இனியொரு விதமான சுகம் என்பது அது நித்தியமானது, நிரந்தரமானது, அது வருவதுமல்ல செல்வதுமல்ல, என்றுமே இருப்பது. ஆகவே நித்திய சுகம் அநித்திய சுகம் என்று சுகம் அல்லது ஆனந்தம் இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. இதையும் நம்ம அன்வய வெதிரேகத்திலேயே கேட்கலாம், உனக்கு நித்தியமான சுகம் வேணுமா இல்லை ஏதோ கொஞ்ச நேரம் வந்துட்டு போகிற சுகம் வேணுமான்னு கேட்டால் எதை சொல்லுவோம், எனக்கு எப்பொழுதுமே இருக்கின்ற சுகம் தேவை என்று சொல்வோம். ஆகவே இங்கு அறிமுகப்படுத்துகின்றார் நித்திய ஆனந்த சுகம். இங்கே நித்தியம் என்ற சொல் எதை குறிக்கின்றது, ஒவ்வொரு மனிதனும் எப்பொழுதுமே இருக்கின்ற மாறாத அழியாத வந்து செல்லாத சுகத்தை விரும்புகின்றார்கள். நித்திய ஆனந்த சுகம் பதம், அதுவே ஒரு மனிதனுடைய சாத்தியம். அது எப்படி சுகத்தில் இரண்டு இருக்க முடியும் என்றால், கீதையில் படித்திருக்கின்றோம், சுகத்தையே பகவான் மூன்றாக பிரிக்கின்றார், சாத்விகமான சுகம், இராஜசமான சுகம், தாமசமான சுகம் என்று. அதாவது எந்த சுகம் சத்துவ குணத்திலிருந்து வருகின்றதோ அது சாத்விகமான சுகம். இராஜசமான சுகம் என்றால் இந்திரியங்களினுடைய சம்யோகத்தினால் வரும். ஒரு பொருளோடு சம்பந்தம் வைக்கும் பொழுது தற்காலிகமாக சுகம் ஏற்படுகின்ற, அது எவ்வளவு நேரத்துக்கு, கொஞ்ச காலத்துக்கு தான் அந்த சுகம் நீடிக்கின்றது. இந்த நாக்கு வந்து அதற்கு சுவை கொடுக்கின்ற பொருளோடு சம்பந்தம் வைக்கும் பொழுது சுகம் வருகின்றது, பிறகு எவ்வளவு நேரம், மிக மிக குறைந்த காலம். அதாவது நாக்கு இருக்கிறதே ஒரு எவ்வளோ கொஞ்சம்தான் இருக்குது, ஆனால் அது ஒரு மனுஷனை எவ்வளவு பாடுபடுத்திகிட்டு இருக்கு. காரணம் என்ன, அதுவும் நாக்கில் சொல்கிறாங்க, இந்த பகுதி தான் காரத்தை சுவைக்குமா, இந்த பகுதி தான் இனிப்பை சுகிக்குமா, அந்த நாக்கிலேயே கொஞ்சம் பகுதி தான். இப்போ பகவான் எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கார், அந்த கொஞ்சோ பகுதியில் வர்ற சுகத்துக்கு மனிதர்கள் படுற பாடு இருக்கே. இப்படி இந்த சுகம் என்பது பொருளோட சேர்ந்ததுனால வருது, அது எவ்வளவு நேரம் வருது, கொஞ்ச நேரம்தான் வருது. இவைகளெல்லாம் இராஜச தாமசமான சுகங்கள், இவைகளெல்லாம் அநித்திய சுகம், வருகின்றது போகின்றது. பிறகு கீதையில் ஒரு இடத்தில் பகவான் ஒரு படி மேல் சென்று சொல்வார், இந்த சுகமெல்லாம் துக்கத்திற்கு யோனி, துக்கத்திற்கு காரணம் என்று 5வது அத்தியாயத்தில் சொல்வார். ஏகி சம்ஸ்பர்ஷஜா போகாக துக்க யோனய ஏவத்தே, இந்த இந்திரியத்துடனும் பொருளுடனும் சேர்ந்து வருகின்ற சுகமானது துக்கத்திற்கு யோனி, யோனி என்றால் காரணம் என்றும் பகவான் கூறுகின்றார். ஆகவே எந்த ஒரு மனிதனும்
துக்கம் இல்லாத சுகத்தை விரும்புகின்றான், நித்தியமான சுகத்தை விரும்புகின்றான். ஆகவே அடுத்த சொல் பயன்படுத்துகின்றார் சுவிமலம். இங்க சுவிமலம் என்ற சொல் நித்தியானந்த சுகம் என்ற சொல்லுக்கு அடைமொழி. மலம் என்றால் அழுக்கு, சுவிமலம் என்றால் அழுக்கு இல்லாத, விமலம் என்றால் அழுக்கற்றது, சுவிமலம் என்றால் அழுக்கற்ற, அதாவது துக்கம் களவாத என்று பொருள். இது எது? பதம். பதம் என்றால் லட்சியம், சாத்தியம். ஆகவே சுவிமலம் நித்யானந்த சுகம், என்றும் இருக்கின்ற துக்கத்துக்கு காரணம் இல்லாத ஒரு சுகத்தை தான் சாத்தியமாக பிராப்தும் சமீகாயுதாக. அடுத்த சொல் பிராப்தும் என்றால் அடைவதற்கு, அடைவதற்கு சமீகாயுதா. சமீகா என்றால் இச்சா, ஆசை. சமீகா என்றால் ஆசை, ஈகா என்றால் ஆசை, சம் என்றால் நன்கு. சம் ஈகா சமீகா இச்சா. யுதாக என்றால் பொருந்தியவர்களாக. சமீகா யுதாக என்றால் இச்சையுடன் பொருந்தியவர்களாக என்று பொருள். எந்த இச்சையுடன் பொருந்தியவர்கள்? பிராப்தும் அடைவதற்கு ஆசை உடையவர்கள். எதை அடைவதற்கு? நித்யானந்த சுகம் ஆசையுடன் இருக்கின்றார்கள். யார் ஆசையுடன் இருப்பார்கள்? ஏதோ சில பேர் தான் இப்படிப்பட்ட மோக்ஷத்தில் அல்லது சுகத்தை அடைகிறதுக்கு ஆசைப்படுறாங்களா, அல்லது எல்லாருமே ஆசைப்படுகிறார்களா? அடுத்த வரியில பதில் சொல்றார் சர்வே ஜென்மபிருதக. சர்வே என்றால் எல்லாம், ஜென்மபிருதக என்றால் ஜென்மத்தை அடைந்தவர்கள். ஜென்மபிருத், ஜென்மபிருத் என்றால் ஷரீரத்தை எடுத்தவர்கள். இப்ப சர்வே ஜென்மபிருதக, எல்லா சரீரத்தை எடுத்த ஜீவராசிகளும் எப்படி இருக்கிறார்கள்? சமீகாயுதாக, ஆசையுடன் இச்சையுடன் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட இச்சை அவர்களுக்கு இருக்கின்றதாம்? நித்யானந்த சுகம் பதம் சுவிமலம். அதாவது நித்யானந்தம், எப்பொழுதும் இருக்கின்ற அந்த ஆனந்தத்தை அடைய வேண்டும், பிராப்தும் என்றால் அடைய வேண்டும் என்கின்ற ஆசையில் எல்லா ஜீவராசிகளும் ஆசையுடன் இருக்கிறார்கள். இப்போ இதில் ஆசிரியர் என்ன செய்து விட்டார்? ஒரு எல்லா ஜீவராசிகளினுடைய பயணத்தினுடைய முடிவை சொல்கின்றார். நம்ம பயணம், வாழ்க்கை என்ற பயணம் எப்பொழுது முடிவடைகிறது? நித்யானந்த சுகத்தை அடைதல். அதுவும் எப்படி? சுவிமலம், மலமற்ற, இருமையற்ற, அல்லது துக்கம் களவாத, என்றும் இருக்கின்ற நித்தியமான ஆனந்த ரூபமான சுகத்தை, சுகம் என்கின்ற பதத்தை அடைவது, அடைய வேண்டும் என்ற இச்சையில் எல்லா ஜீவராசிகளும் இச்சையுடன் இருக்கிறார்கள். பிறகு அடுத்த வரியில் சொல்றார், இவர்கள் இச்சையுடன் மட்டும் இல்லை, அதற்காக முயற்சியும் வேற செஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்ற. இந்த எல்லா ஜீவராசிகளும் இந்த சுகத்தை தான் அடையணுங்கிற ஆசையோட மட்டும் உட்கார்ந்துட்டு இல்லை, பிறகு என்ன செய்கிறார்கள்? முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை அடுத்த பகுதியில் சொல்றார் சதா வியசனி நக. சதா என்றால் எப்பொழுதும், வியசனி நக என்றால் முயற்சியுடன் இருக்கிறார்கள். இந்த தமிழில் வியசனம்னு சொன்னால் துயரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அது இங்கே பொருள் அல்ல. இங்கே வியவசாயகன்னு சமஸ்கிருதத்தில் சொன்னால் எஃபர்ட்னு அர்த்தம். வியசனி நக, வியசனி என்றால் முயற்சி செய்பவன், வியசனி நக என்றால் முயற்சி செய்பவர்களாக இருக்கிறார்கள். வெறும் ஆசை மட்டும் இல்லை மனிதர்களுக்கு, அந்த ஆசையின் காரணமாக, ஆசையின் தூண்டுதலாக எல்லா மனிதர்களும்
அந்த நித்யானந்த பதத்தை அடைவதற்கு வியசனினக முயற்சி செய்பவர்களாக இருக்கிறார்கள். அதை மீண்டும் விளக்குகின்றார். தத் ஸ்தான சம்மார்கணே. தத் ஸ்தானம் என்றால் முதலில் சொன்ன நித்யானந்த பதம். தது என்றால் நித்யானந்தம், ஸ்தானம் என்றால் பதம். அந்த ஸ்தான சம்மார்கணே. சம்மார்க்கம் என்றால் அதற்கான பாதையில், அதற்கான பாதையில் அவர்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். தத்ஸ்தான சம்மார்கணே என்றால் அந்த ஸ்தானத்தை அடையும் விஷயத்தில் வியசனினக எல்லா ஜீவராசிகளும் முயற்சியுடன் இருக்கிறார்கள். இங்கு தது என்ற சொல் அந்த நித்யானந்த சுகத்தையும், ஸ்தானம் என்கின்ற சொல் சாத்தியம் பதத்தையும் குறிக்கின்றது. சம்மார்க்கணம் என்பது அந்த முயற்சி, அந்த நித்யானந்த சுகமான சாத்தியத்தை அடைகின்ற பாதையில் அவர்களும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த இரண்டு வரியில இந்த ஸ்லோகத்தில் முதல் கருத்தை ஆசிரியர் சொல்லிவிட்டார். அதாவது இந்த ஸ்லோகத்தில் ரெண்டு கருத்து இருக்கின்றது என்று பார்த்தோம். முதல் கருத்து என்ன? ஒரு மனிதனுடைய சாத்தியம், அதை சொல்லிட்டார். இனி இரண்டாவது கருத்து அடுத்த இரண்டு வரியில் சொல்கிறார். இரண்டாவது கருத்து என்னவென்றால், முதல் கருத்தை நாம் கேட்டவுடன் நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை நீக்கிறார். எல்லா ஜீவராசிகளுக்கு என்ன வேண்டும்? நித்யானந்த சுகம் தேவை. எல்லா ஜீவராசிகளும் அந்த பூர்ணமான ஆனந்தத்தை நாடுகிறார். அந்த ஆசையோட மட்டும் அவர்கள் இல்லைன்னு சொன்னார், அதற்கான முயற்சியில வேற இருக்காங்கன்னு சொல்லிவிட்டார். அப்படி என்றால் ஒன்றை அடைவதற்கு நம்ம ஆசையும் இருந்து முயற்சியும் செய்து விட்டால் அதை நாம் அடைந்து விடுவோமே. அப்படி என்றால் எல்லா ஜீவராசிகளும் அந்த சாத்தியத்தை அடைந்திருக்க வேண்டுமே, அடைய வேண்டுமே என்றால் சொல்றார், யாருமே அதை அடையவில்லை என்று சொல்ல போறார். காரணம் என்னன்னு சொன்னா, இதுதான் சாத்தியம், இதுதான் சாதனம் என்ற அறிவு யாருக்குமே கிடையாது என்று சொல்றார். ஆகவே இரண்டாவது கருத்து சாதன சாத்திய அஞ்ஞானம். சாதனம் என்ன, சாத்தியம் என்ன என்ற விஷயத்தில் எல்லா ஜீவராசிகளும் அறியாமையில் இருக்கின்றது. அந்த அறியாமையோட தான் எல்லா ஜீவராசிகளும் பிறந்திருக்குன்னு சொல்றார். ஆகவே இதை அடைய அவர்கள் விரும்பினாலும் அறியாமையினால் அவ் யாருமே அடையவில்லை, இன்னைக்கு வரைக்கும் அடையலைன்னு சொல்லிடுறார். இன்னைக்கு வரைக்கும் அதை அடைந்தவர்கள் இல்லை. ஏதோ ஒன்று ரெண்டு எங்காவது தொங்கிட்டு இருக்கும் அடைஞ்சிட்டு, அது இது காட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கும். ஆகவே யாருமே இதை அடையவில்லை என்று சொல்றார். காரணம் என்ன? சாதன சாத்திய அஞ்ஞானம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் ரெண்டு கருத்து, ஒன்று சாத்திய லட்சணம், இனி ஒன்று சாதன சாத்திய அஞ்ஞானம். எல்லாருக்குமே இதுதான் சாத்தியம், இதுதான் அடையணும். ஆனால் யாருமே இதுதான் அடையணும்னு தெரியல, அதை அடையணுங்கிறதுக்கு இதுதான் சரியான மார்க்கம்னு தெரியல, ஆனால் முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றார்கள். முயற்சி மட்டும் நமக்கு வெற்றியை கொடுக்காது. அந்த முயற்சியானது சரியான முயற்சியாக இருக்க வேண்டும், அது சரியான அளவும் இருக்க வேண்டும். இப்போ டெல்லிக்கு போகணும்னு சொல்லி நம்ம வந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் ஏறி உட்காந்தோம்னா எங்கே போயிட்டுருப்போம்? ஆகவே முயற்சி பண்ணுறோம், போய் டிக்கெட் வாங்கியாச்சு, பயணம் வேறு செஞ்சிட்ருக்கோம். காரணம் என்ன? முயற்சி இருக்கின்றது, தவறான முயற்சி. அல்லது டெல்லிக்கு போகிறோன்னு சொல்லி நாகபூர்லேயே இறங்கிட்டோம் அப்படின்னா சரியான முயற்சி, போதுமான முயற்சி இல்லை. ஆகவே முயற்சி சரியான பாதையில் இருக்கணும். இரண்டாவது கருத்து அந்த சரியான பாதையில் பாதி கிணறு தாண்டினா போதாது, முழுமையாக இருக்க வேண்டும். அதனால தான் பிரயத்தனம் என்று சொல்வார்கள். எத்தனம்னு சொன்னாவே முயற்சி, பிர அப்படிங்கிற வார்த்தை ரெண்டை குறிக்கின்றது. சரியான போதுமான அளவு முயற்சி நமக்கு தேவை. இப்போ சரியான முயற்சி செய்தவர்களே என்னால் அடைய முடியலைன்னு சொன்னால் என்ன புரிஞ்சுக்கணும்? போதுமான முயற்சி இல்லை,
நான் கீதை தானே படிச்சுட்டு இருக்கேன், தப்பானது ஒன்றும் படிக்கலையே, உபனிஷத் படிச்சுட்டு இருக்கிறனே, ஒன்றும் ஒரு குணமும் எனக்கு மாறின மாதிரி தெரியலையேன்னு சொன்னான். முயற்சி சரியான பாதையில் தான் இருக்குது, போதுமான முயற்சி நமக்கு இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு புஸ்தகத்தை மூடி வச்சு அடுத்த சனி ஞாயிறு தான் எடுக்கிறதாக இருந்ததுன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? அதுவும் தேடி யாராவது தேடி எடுத்து கொடுக்கணும், உங்களுக்கு கீதை கிளாஸுக்கு நேரமாச்சும் போங்கோ அப்படின்னு எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்தால் அது எப்படி முயற்சி இருக்கும்? ஆகவே சரியான முயற்சி, போதுமான முயற்சி தேவை. இது இல்லைன்னு ஆசிரியர் சொல்கிறார். ஆகவே சாத்தியத்தை அறிமுகப்படுத்திட்டு இதுதான் சாத்தியம், இதுதான் சாதனை என்கின்ற ஞானம் இல்லைன்னு சொல்கிறார். அதை இப்பொழுது பார்ப்போம். ஏவம் சத்யபி. ஏவம் என்றால் இப்படி, சத்யபி என்றால் இருந்த போதிலும். ஏவம் என்றால் இவ்விதம், சத்யபி சதி அபி இருந்த போதிலும், இவ்விதம் இருந்த போதிலும். இப்போ இவ்விதம் இருந்த போதிலும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் கரெக்டாக கேட்டிருந்தால் அதுக்கு பதில் சொல்லணும். எவ்விதம் இருந்த போதிலும்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வீர்கள்? இவ்விதம் இருந்த போதிலும் அப்படின்னு முடிக்கிறார். எவ்விதம் இருந்த போதிலும் நித்யானந்த சுகம் என்பதை எல்லா ஜீவராசிகளும் விரும்புகிறார்கள், அதற்கான முயற்சி செய்கிறார்கள். விரும்பிய போதிலும் முயற்சி செய்த போதிலும் சாத்திய சாதன யுகம் சம்யங் ந ஜானந்தி. சாத்திய சாதன யுகம், சாத்தியம் என்றால் நம்ம பார்த்த பதம், அந்த ஆனந்தம் பூர்ணத்துவம் மோக்ஷம். சாதனம் என்றால் அதற்கான மார்க்கம், அந்த மோக்ஷத்துக்கான மார்க்கம். யுகம் என்றால் பேர், இந்த இரண்டுன்னு அர்த்தம், கூட்டம் அர்த்தம், இந்த இரண்டு குவியல். சாத்திய சாதன யுகம் என்றால் சாத்தியம் சாதனம் என்ற இரண்டையும், யுகம்னா பேர், சாத்திய சாதனம் என்ற இரண்டையும் சம்யங் ந ஜானந்தி. சம்யக் என்றால் நன்கு தெளிவாக, ந ஜானந்தி தெரிந்து கொள்ளவில்லை. தே தே என்றால் அத்தே ஜனாகா அந்த மனிதர்கள். இப்போ தே அந்த மனிதர்கள் அல்லது சர்வே ஜீவராசினக எல்லா ஜீவராசிகளும் ந சம்யங் ஜானந்தி, அவர்களுக்கு தெரியுது ஆனால் தெளிவாக தெரியவில்லை. நான் வந்து ஒரு பொருளை நாடல, அதில் இருக்கின்ற சுகத்தை தான் என்னுடைய மனசு நாடுதுன்னு யாருக்கும் தெரியறதில்லை, அதனால தான் எனக்கு அந்த பொருள் வேணும் பொருள் வேணும்னு நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நான் எதை நாடுகின்றேன் என்றே நமக்கே தெரியவில்லை. நம்ம பல பேர்த்துக்கிட்ட கேட்போம் வாட் யூ வாண்ட்னு சொல்லி, முதல் வாட் ஐ வாண்ட்டுங்கிறது நமக்கு தெரியுதா, உனக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியுதா, அது தெரியாது. மற்றவர்கிட்ட கேள்வி கேட்டுட்ருப்போம் உனக்கு என்ன வேணும், வாட் யூ வாண்ட்னு சொல்லி. இங்கே சொல்கிறார் உனக்கு என்ன வேணும்னு உனக்கே தெரியலப்பான்னு சொல்கிறார். இப்போ தே சம்யங் ந ஜானந்தி, இதுதான் சாத்தியம் இதுதான் சாதனம்னு தெரியவில்லை. ஆனால் ஆசிரியர் வந்து சாதனையை அறிமுகப்படுத்தவில்லை, பிறகுதான் அறிமுகப்படுத்துகிறார். சாத்தியத்தை மட்டும் அறிமுகப்படுத்தியிருக்கார். சாத்தியம்னா என்ன? அடைய வேண்டிய லட்சியத்தை அறிமுகப்படுத்திட்டார். நம்மளுடைய வாழ்க்கையை பயணமாக சென்றால் எங்கு சென்றால் அதுவே முடிவடைகிறதோ அதை சொல்லிட்டார். அது என்ன? சுகம். பிறகு அதை எப்படி செல்றதுங்கிற மார்க்கத்தை தான் பிறகு சொல்ல போறார் விளக்கமாக. ஆகவே எது சாத்தியம் எது சாதனை என்பதை அவர்கள் அறியவில்லை. பிறகு நான்காவது வரியில கடைசியில் ஒரு வார்த்தை இருக்கு, யதகன்னு சொல்லி, அதை இங்கேயே நம்ம போட்டுக்கணும். யதக ந ஜானந்தி. யதக என்றால் எந்த காரணத்தினால். இப்போ யதகங்கிறத ந ஜானந்திங்கிற வார்த்தைக்கு முன்னாடி போட்டுட்டு எந்த காரணத்தினால் அவர்கள் அறியவில்லையோ ததகங்கிறத சேர்த்து ஆகவே அதனால என்ன நடத்துது, இந்த சாதன சாத்தியத்தை தெரியவில்லை என்ற காரணத்தினால் என்ன ஆகிவிட்டது. கடைசி வரி ந பிராப்தா, அடையவில்லை.
ந பிராப்தா என்றால் அடையவில்லை, ந பிராப்தாக அவர்கள் அடையவில்லை. இந்த எதகன்னு சொன்னா யாது காரணத்தினால், யாது காரணத்தினால் சாத்திய சாதனத்தை அறியவில்லையோ, அதை தெரிந்து கொள்ளவில்லையோ, அந்த காரணத்தினால் ந பிராப்தா அவர்கள் அடையவில்லை. பிறகு சொல்றார் அதுனா அபி. அதுனா என்றால் இப்பொழுது வரை, இதுவரைக்கும் அவர்கள் அடையவில்லை. எங்கெங்கோ தேடி ஓடுகிறார்னெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அப்படியெல்லாம் ஓடிட்டு இருக்கிறார்கள். அதுனா அபி, இதுவரைக்கும் அவர்கள் அடையவில்லை. அதுனா என்றால் இப்பொழுது, அபி இதுவரைக்கும் கூட அவர்கள் அடையவில்லை. பிறகு மீண்டும் ஆசிரியர் விளக்குகின்றார், எது அது, அந்த சாத்தியம் என்ன, எதை அவர்கள் இன்னும் அடையவில்லை. சௌக்கிய பதவி, சௌக்கியம் என்கின்ற பதவியை அடையவில்லை. சௌக்கியம் என்றால் சுகமாக இருத்தல். வாழ்க்கையில் சில பேர்த்துக்கு பதவி மோகம் ரொம்ப இருக்கு. அந்த பதவிக்காக உயிரை வேணாலும் கொடுக்க தயாராக இருப்பார்கள், ஆனால் அவர்களிடம் என்ன பதவி இல்லையா, சௌக்கியம்ங்கிற பதவி இல்லை. எல்லா பதவியும் இருக்கும், ஆனால் சௌக்கியம் என்கின்ற பதவி கிடையாது. ஒரு சாமி சொல்லுவார், இந்த பவர் அப்படிங்கிறது மோர் இன்டாக்சிகேஷன் தேன் ஒயின் அப்படின்னு சொல்லுவார். ஒரு போஸ்ட் இருக்கே பவர், அது வந்து ஒயின் இருக்கே மது, அதை விட போதை தர்ற மாதிரி இருக்கான். என்ன, ஒருவனுக்கு பதவின்னு இருந்ததுன்னா எல்லாமே அவனை மதிப்பார்கள். ஒவ்வொருத்தனும் தன்னை பார்த்து சல்யூட் அடிக்கும் போது அந்த ஈகோவுக்கு ஒரு சந்தோஷம். ஆகவே அந்த பதவிங்கிற மோகம் வந்துவிட்டால் மனிதன் எதை வேண்டுமானாலும் செய்து விடுவான். இங்கே ஆசிரியர் சொல்றார், அவர்களுக்கு பெரிய பதவி இருக்கலாம், ஒரு பதவி இல்லை, சௌக்கிய பதவி. சௌக்கியம்ங்கிறத தவிர எல்லாமே அவர்களிடம் இருக்கலாம். பிறகு அந்த எல்லாம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம், ஒரு அர்த்தமும் கிடையாது. அந்த சௌக்கியம் என்கின்ற நிலையை, பதவியை அடையவில்லை. இந்த சௌக்கியம்ங்கிறது அவர்கள் விரும்புவதா விரும்பாததா, இப்போ யாராவது சொல்லலாம், எனக்கு சௌக்கியம்ங்கிற பதவி வேண்டாம், வேற ஏதாவது ஆஃபீஸில் உள்ளதுக்குள்ளேயே பெரிய போஸ்ட்டு தான் ஒன்று கேட்கலாம். அப்படி அல்ல, அந்த சௌக்கியம்ங்கிற பதவி, எதுக்காக பதவியை கேட்கிறார்கள், தனக்கு அப்பொழுது இன்பமாக இருக்கும் என்று. ஆகவே அடுத்த சொல்றார், ஸ்வ அபீஷ்ட ரூபாம், இந்த சௌக்கியம்ங்கிற பதவி தான் தனக்கு உண்மையில் தேவை. ஆகவே தான் அதிகமாக எதை விரும்புகின்றோமோ அந்த பதவியை அவர்கள் அடையவில்லை. ஸ்வ என்றால் தன்னுடைய, அபீஷ்டம் என்றால் இச்சா. இந்த ஆசை வந்து ரொம்ப முத்தி போச்சுன்னா அது அபீஷ்டம்னு சொல்றது. ஆக்ரஹ, ரூபா என்றால் தன்மை, சொரூபம். தானே மேக்சிமம், அதிகமாக விரும்புகின்ற இந்த ஆசை, அந்த ஆசை என்ன, சௌக்கியமாக இருத்தல். அந்த சௌக்கியமாக இருத்தல் என்ற மனநிலையை அவர்கள் அடையவில்லை. யதக, யதகங்கிறத நம்ம முன்னாடி சேர்த்திட்டோம். எதனால் சாத்திய சாதனம் அவர்களுக்கு தெரியவில்லையோ அதனால் சௌக்கியம் என்கின்ற அந்த பதவியை அவர்கள் அடையவில்லை. அந்த பதவி எப்படிப்பட்டதான், அந்த பதவி ஸ்வ அபீஷ்ட ரூபாம், தன்னுடைய விருப்பத்திற்கு உட்பட்டு தான் விரும்புகின்ற அந்த பதவியை அவர்கள் அடையவில்லை. இந்த ஸ்லோகத்தில் வந்து இரண்டு கருத்தை ஆசிரியர் அறிமுகப்படுத்திட்டார். ரொம்ப அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறார். முதல்ல என்ன பண்ணினார், வாழ்க்கையில் ஒருவன் எதை அடைய விரும்புகின்றான், அல்லது எங்கு சென்றால் அவனுடைய பயணமானது முற்றுப்புள்ளி அடைகின்றது என்றால் சௌக்கியம், மன நிறைவு, சுகம். இந்த ஆனந்தம், சுகம், இதை கொஞ்சம் நம்ம கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சாதாரணமாக சுகத்தை அடைதல், ஆனந்தத்தை அடைதல்னு சொன்னால் ஒரு பொருளோடு சம்பந்தம் வைக்கும் பொழுது, அல்லது மனதினுடைய ஒரு ஸ்டேட், ஒரு நிலையை நாம் நினைக்கின்றோம். அது கிடையாது. ஒரு பொருளோடு வருகின்ற சம்பந்தம் அது அனித்திய சுகம். இங்கு சௌக்கியம், ஆனந்தம், சுகம் அல்லது ஸ்வ அபீஷ்டா என்றெல்லாம் சொல்லும் பொழுது ஆசிரியர் எதை குறிக்கின்றார் என்றால் பூரண மன நிறைவை குறிக்கின்றார்.
இந்த இடத்துல ஆனந்தம்னா பாசிட்டிவாக நேரடியாக உன்னை அனுபவிக்கிறதுன்னு பொருள் அல்ல. பிறகு மன நிறைவை குறிக்கின்ற வாழ்க்கையில் வந்து நம்ம அடைய வேண்டித்தது நிறைவு. இந்த மன நிறைவுன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்குவோம், அதனுடைய விளைவு தான் மற்றதெல்லாம். நம்ம மனசு நிறைஞ்சிருக்கும் பொழுது ஆசை வருமா, அல்லது ஆசை வரும் பொழுது மனசு நிறைஞ்சிருக்குமா என்றால், மன நிறைவாக இருக்கும் பொழுது ஆசை இருக்காது, ஆசை இருக்கும் பொழுது மனநிறைவு இல்லை என்று நாம் சொல்லலாம். ஆகவே ஆசைன்னு சொன்னால் என்ன, மனநிறைவு படுத்துவதற்கான ஆசை. மன நிறைஞ்சதுக்கப்புறம் ஆசை வந்ததுன்னு வச்சுக்குவோம், அது ஆசை அல்ல, ஈஸ்வரனுடைய சங்கல்பம். ஆகவே இங்கு நித்திய ஆனந்த சுகம் என்பது ஒரு அனுபவம் அல்ல, மன நிறைவு, மன திருப்தி, கண்டென்ட்மெண்ட், திருப்தி, துஷ்டிகி, அதுதான் இங்கு லட்சியமாக சொல்லப்படுகிறது. ரொம்ப பேர்த்துக்கு மோக்ஷம்னாவே என்னன்னு தெரியாது, வேதாந்த நம்ம எதுக்காக படிக்கணும்னு தெரியாது. எதற்காக படிக்கின்றோம் என்றால், அந்த வேதாந்தம் என்கின்ற ஒரு ஞானம் நம்முடைய மனதில் ஒரு நிறைவை கொடுக்கும். அந்த மன நிறைவை கொடுப்பதற்கும் வேதாந்தம் படிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்னெல்லாம் நம்ம கொஞ்சம் விசாரம் செய்ய இருக்கின்றோம். ஏன்னா அது நேரடியாக தெரியலையே. இப்போ சாப்பிட்டோம்னா பசி போகுது, யாருமே வந்து சம்பந்தம் சொல்ல வேண்டாம். ஏதோ புஸ்தகத்தில் இருக்கிறத படிக்கிறோம், கிளாஸ் அட்டன் பண்ணுறோம், கொஞ்சம் சிந்திக்கிறோம், இதனால் எந்த விதத்தில் என்னுடைய மன நிறைவு வரும், அதையெல்லாம் நாம் பிறகு சிந்திக்கலாம். ஆகவே என்ன, சாதனத்தை பற்றி இனியும் பேசலை, சாத்தியத்தை பற்றி தான் பேசிகிட்ருக்கார். சாதனத்தை பற்றி பேசும் பொழுது தான் எப்படி இந்த சாதனை இந்த சாத்தியத்தில் நம்மளை கொண்டு போய்விடும்னு விசாரம் பண்ணுவோம். இப்போ இங்கு என்ன சொல்லிவிட்டார், இரண்டு கருத்து சொல்லிவிட்டார். ஒன்று, இதுதான் சாத்தியம், பிறகு இந்த சாத்தியமும் சாதனையையும் தெரியாத காரணத்தினால் இந்த சாத்தியத்தை மனிதர்கள் அடையவில்லை. இனி இரண்டாவது ஸ்லோகத்திற்கு செல்லலாம். தத் ப்ராப்த்யை பிரபு சம்மிதாபி க்ருபயாம் த்ரையந்த சாரான்விதா வல்லி காடக மத் கவிசமம். ப்ரோத்ஸாஹயந்தி நரான் ஏவம் சாதன கல்பனாம் ரசயதே. சன்மார்ககானாம் சதாம் தத் விஷ்ணோ பரமம் பதம் ச சகசாம். கந்தும் மணிஷாவதாம் சென்ற ஸ்லோகத்தின் இறுதியில் என்ன ஆசிரியர் சொன்னார், சாதன சாத்திய யுகம் ந ஜானந்தி, இதுதான் சாத்தியம் இதுதான் சாதனைங்கிறது யாருக்குமே தெரியலைன்னு சொன்னார். நம்மளையெல்லாம் பரிகாசப்படுத்துறதுக்காக அப்படி சொல்கிறாருன்னு நமக்கு சந்தேகம் வரலாம். அது தெரியவில்லை அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட். நம்ம பிறந்த உடனேயே இதுதான் நான் வாழ்க்கையில் அடையணும், இதை அடையிறதுக்கு இதுதான் மார்க்கம்னு சொல்லி இயற்கையாகவே அறியாமையில் பிறந்துள்ளோம், அது தவறு கிடையாது. இதை கேட்ட உடனே நமக்கு என்ன சந்தேகம் வரும், அப்படி என்றால் நான் அதை எங்கு சென்றால் தெரிந்து கொள்வது, அது அடுத்த சந்தேகம். இது உனக்கு தெரியவில்லைன்னு சொன்னால் உடனே என்ன சொல்லுவோம், சரி சொல்லுங்களேன் எங்கு போனால் எனக்கு தெரியும். அதை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், சாத்திய சாதன ஞானத்தை எங்கு அடைய முடியும், அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். சாத்திய சாதனத்தை பற்றிய அஞ்ஞானத்தை நீக்க வேண்டுமென்றால் எங்கு செல்ல வேண்டும், இதுதான் சாத்தியம்
இதுதான் சாதனம்னு சொல்லி, வேர் டு கெட், எந்த இடத்துல போனா கிடைக்கும், அதை சொல்றார். இங்கு முதல்ல வந்து சாத்தியம்னாவே என்னன்னு தெரியல, இரண்டாவது வந்து சாத்தியம் இதுன்னு தெரிஞ்சாலும் கூட இதுதான் சாதனம்னு தெரியணும். ஆகவே இந்த ரெண்டையும் சம்பந்தப்படுத்துறது யார், யார் நமக்கு இது சாத்தியம்னு சொல்லுவார்கள், இது சாதனம்னு சொல்லுவார்கள், அதை இங்கு சொல்றார். இங்கு எப்படி சொல்கின்றார் என்றால், இந்த நித்யானந்த சுகம் அல்லது மோக்ஷம் மன நிறைவுங்கிற சாத்தியத்தை பற்றி பேசுவது வேதத்தினுடைய கடைசி பகுதி என்று அறிமுகப்படுத்துகின்றார். இந்த வேதம் முழுவதும் முதல் பகுதியில் வேதம் என்ன செய்கின்றது, நித்தியானந்த சுகத்தை பற்றி பேசல, அனித்ய சுகத்தை தான் பேசுகின்றது. உனக்கு புத்திரன் வேணுமா, இந்த யாகத்தை செய், பதவி வேணுமா, இந்த யாகத்தை செய், மலை வேணுமா, இதை செய், பொருள் வேண்டுமா, இதை செய், கீர்த்தி வேண்டுமா, இதை செய், எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கு. இந்த அனித்தியமான சுகத்தை அடையிறதுக்கு தான் வேதத்தினுடைய முதல் பகுதியெல்லாம் செலவிடப்படுகிறது. பிறகு கேட்கலாம், ஏன் வேதம் அதை செய்யுதுன்னு சொல்லி, அதையும் பிறகு பார்ப்போம். ஆனால் வேதத்தினுடைய கடைசி பகுதி என்ன செய்கின்றது, இந்த நித்தியானந்த சுகம் என்பதை சாத்தியமாக பேசி அதற்கான சாதனையையும் அது காட்டுகின்றது என்று சொல்லி கடோபனிஷத்திலிருந்து ஆசிரியர் கருத்தை எடுத்து கொள்ள இருக்கின்றார். அடுத்த ஸ்லோகத்தில் கடோபனிஷத் படித்தவங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அது ஒரு ரிப்பீட்டேஷனாக இருக்கும், ஞாபகம் இல்லை அப்படின்னா புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, படிக்காதவங்களுக்கு அது படிக்காதவங்கள் போலயே நான் எடுக்கிறேன். கடோபனிஷத்தில் வந்து வாழ்க்கையையே பயணமாக செய்து இந்த சரீரத்தை தேராகவெல்லாம் சொல்லி சில சாதனை கல்பனா செய்யப்பட்டுள்ளது. அதை முழுவதும் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அந்த கம்ப்ளீட் கடோபனிஷத்தில் இருந்த 3-4 மந்திரங்களை ஒரே ஸ்லோகத்தில் அழகாக சொல்கிறார். சொல்லி பிறகு படிப்படியாக செல்ல இருக்கின்றார். ஆகவே இந்த சாத்தியம் சாதனம் இதை பற்றிய ஞானம் நமக்கு வேண்டும் என்றால் நாம் செல்ல வேண்டிய இடம் வேதத்தினுடைய கடைசி பகுதி. அந்த வேதத்தினுடைய கடைசி பகுதி தான் நமக்கு சொல்லுதுன்னு சொல்லி இந்த வேதத்தினுடைய மகிமையெல்லாம் சொல்லி கடோபனிஷத்தில் இப்படியெல்லாம் சொல்லியிருக்குதுன்னு அறிமுகப்படுத்துகிறார். ஆகவே இந்த ஸ்லோகத்தில் மைய கருத்து ஒன்றும் கிடையாது, அடுத்த ஸ்லோகத்துக்கு அறிமுகப்படுத்துவதும். ஆனால் ஒரு முக்கியமான கருத்தை வச்சிருக்கார். என்ன கருத்து, சாதன சாத்திய அஞ்ஞானத்தை நிவர்த்திக்கிற இடம் எது, அது உபனிஷத். அதைத்தான் இங்கு சொல்லி இருக்கின்றார். மேலும் நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.